என்கின்ற ஒரு சூஃபியின் பெயரால் நடக்கக்கூடிய கட்டுக்கதைகள். என்ன இவர் பேர என்ன கட்டுக்கதைகள் அரங்கேற்றப்படுகிறது என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்களில் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், தஞ்சாவூரில் மகாராஜா ஒருவர் இருக்கிறார், அச்சுந்தப்பன் நாயக்கர் என்கின்ற மகாராஜா இருக்கிறார். இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் உடல்நிலை பாதிக்கப்படுது, மிகவும் பாதிக்கப்படுகிறது. இப்படி பாதிக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் அவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறாராம். என்ன செய்தி என்றால், எனக்கு இந்த நோயை குணப்படுத்தக்கூடியவர்களுக்கு என்னுடைய சொத்தில் நான் சரி பாதி நான் எழுதி கொடுத்துட்றேன், என்னுடைய இந்த நோயை நீங்கள் குணப்படுத்தணும் என்று அவர் அறிவிக்கிறார். எதனால் என்று பார்த்தால், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு சூனியம் வைத்து விட்டார். அந்த சூனியத்தால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு உடல் நலக்குறைவை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு மருத்துவர்கள் எல்லாம் இது போன்ற ஒரு அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் எல்லாம் வந்து அவருக்கு மருத்துவம் செய்கிறாங்க. இப்படி மருத்துவம் செய்யும்போது எந்த மருத்துவராலையும் அவருடைய அந்த உடல் நலக்குறைவை குணப்படுத்த முடியலை என்பதை அங்கே சொல்கிறாங்க. அதே போன்று அந்த அவையில் இருக்கக்கூடிய மந்திரி ஒருவர் சொல்கிறார், சாகுல் அமீத் பாதுஷா என்கின்ற ஒரு சூஃபி ஒருத்தர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர், அவர் திருச்சியிலிருந்து வந்துகிட்டு இருக்கிறாரு, அவரிடத்துல நம்ம அவரை அழைத்து வந்து அவர் மூலமாக மருத்துவம் பார்த்தோம் என்றால் இது குணமடையும் என்று சொல்கிறாங்க. சொன்ன உடனே மகாராஜா என்ன செய்கிறாருன்னா, அவரை அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லிட்டு அவர் இடத்துல அவர் வந்து மகாராஜாவை பார்க்குறார். இப்படி மகாராஜாவை பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது சொல்கிறாரு, இந்த உடலில் உயிர் மட்டும்தான் இருக்குது, உடல் ஆட்சி செய்யும் அளவுக்கு திடகாத்திரம் இல்லை, ரொம்பவும் மிகவும் பலவீனம் அடைந்த உடலாக இருக்குது என்று அங்கே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கார். எதனால், அந்த சூனியத்தினால, வைக்கப்பட்ட அந்த சூனியத்தினால அவர் இந்த நிலைக்கு, உடல்ல உயிர் மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அனைத்து உறுப்புகளும் பலவீனம் அடைந்து விட்டது என்ற அளவுக்கு அவருக்கு அந்த சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டு இருக்குதான். அப்போ வந்து அவர் பார்த்துட்டு அந்த அரண்மனையை சுற்றி பார்க்கிறாராம். பார்த்துட்டு இந்த அரண்மனையில் ஊதா கலரில் நீல நிறத்தில் ஒரு புறா ஒன்று இருக்கு, அந்த புறாவை நீங்கள் பிடிச்சிட்டு வாங்க என்று அவர் வந்து சாகுல் அமீத் பாதுஷா அவர் வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட சொல்கிறாராம். இப்படி சொன்ன உடனேயே இவர்களுக்கே தெரியலையே, அந்த அரண்மனையில் நீல கலரில் புறா ஒன்று இருப்பது இவர்களுக்கே அங்கே தெரியலையாம். அப்போ போய் பார்க்குறாங்க, பார்க்கும்போது ஊதா கலரில் ஒரு புறா ஒன்று இருக்குது, அந்த புறாவில் குண்டூசிகள் அதிகமாக குத்தப்பட்ட நிலையில் இருக்குதான். அந்த புறாவிற்கும் உயிர் மட்டும்தான் உடலில் இருக்குது, ஆற்றல் எல்லாம், உறுப்புகள் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் எப்படி மகாராஜாவிற்கு இருக்கிறதோ அதே நிலையில் அந்த புறாவுக்கும் இருக்குது. இந்த புறாவின் மூலமாக, புறாவை வைத்தவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு அதில் குண்டூசி குத்தப்பட்டு இந்த புறாவுக்கு என்ன நிலையோ அதே நிலை மகாராஜாவுக்கு ஏற்படும் அளவிற்கு அவர்கள் அங்கே சூனியம் வைக்கப்பட்டது என்று சொல்கிறாங்க. சாகுல் அமீத் பாதுஷாவுடைய அந்த கரத்தால், கைகளால் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, அந்த குண்டூசியை ஒவ்வொன்றாக புறாவிலிருந்து எடுத்திருக்கிறார். எடுத்த உடனே ஒவ்வொரு குண்டூசியாக எடுக்கும்போது அங்கே மகாராஜாவிற்கு உடல் ஆரோக்கியம் பெற்றுக்கிட்டே இருக்கிறார். ஒரு குண்டூசி எடுக்கிறாரு, உடல் ஆரோக்கியம் தேர்ச்சி பெறுது, இன்னொரு குண்டூசி எடுக்கிறாரு, உடல் தேர்ச்சி பெறுது. இப்படி ஒவ்வொரு குண்டூசியாக அங்கே எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு உடல் ஆரோக்கியம் பெற்றுக்கிட்டே இருக்கிறாராம். அனைத்து குண்டூசிகளும் நீக்கப்பட்ட நிலையில் மிகவும் ஆரோக்கியமான பழைய நிலைக்கு வந்துவிட்டார். இது சாகுல் அமீத் பாதுஷாவுடைய மிகப்பெரிய அற்புதம். அவர் இது போன்ற அற்புதம் மிகுந்தவர், ஆற்றல் மிகுந்தவர் என்று அங்கே சொல்வதற்காகத்தான் இந்த நிலையில் அவங்க சொல்கிறாங்க. தஞ்சாவூர் பாதுஷா அச்சுதப்ப நாயகர், அவருக்கு வந்து
குடும்பத்துல வந்து செய்வன சூனியங்கள் செஞ்சிட்டாங்க. அதனால எத்தனையோ மந்திரவாதிகள் எத்தனையோ டாக்டர் மருத்துவர்கள் வந்து அவங்களுக்கு குணப்படுத்துறாங்க. அப்ப மகாராஜா சொல்லியிருந்தாரு, என்னுடைய நோயை யார் சிஃபாவாக்குறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய சொந்த சொத்து, சொந்த ப்ராப்பர்ட்டி, ஓன் ப்ராப்பர்ட்டியில பாதிய தர, ஹாஃப் அப்படியே எழுதி தரேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப எல்லா மருத்துவர்களும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, யாராலையும் குணப்படுத்த முடியல. அந்த நேரத்துல ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் திருச்சியில இருந்து வர்றாங்க தஞ்சாவூர் வழியா. வரும்பொழுது அப்ப அரண்மனையில மந்திரி சொல்றாரு, ஷாவுல் ஹமீத் பாதுஷான்னு ஒரு பெரிய சூஃபி இருக்காங்க, அப்ப ஹயாத்தோடு இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹு தாலாவுடைய பெரும் கிருபை இருக்கு அவங்கள்ட்ட, அவங்க வந்து துவா செஞ்சா எல்லாம் ஷிஃபா ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே ராஜா சரி வாங்க வர சொல்லுங்கண்டு, உடனே ஷாவுல் ஹமீத் பாதுஷாட்ட போய் சொன்ன உடனே அவங்க வர்றாங்க. வந்து அந்த பாதுஷாவை அந்த அரசரை பாக்குறாங்க. அந்த அரசரை பார்க்க சொல்ல அந்த அரசருக்கு வந்து உயிர் மட்டும் இருக்கு, உயிர் மட்டும் இருக்கு, ஆனா கை கால் உடம்புலாம் முடியல. எந்திரிச்சு அரண்மனைக்கு போய் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தாக்கத்து அவர்கிட்ட இல்ல. உடனே ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அந்த மன்னரை பாக்குறார். மன்னரை பார்த்து என்ன சொல்றாங்க, உங்களுடைய அரண்மனையில ஒரு ப்ளூ கலர்ல ஒரு புறா ஒன்னு இருக்கு, ப்ளூ கலர்ல ஒரு புறா ஒன்னு இருக்கு, அந்த புறாவை நீல கலர் புறாவை எடுத்து வாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் போய் பாக்குறாங்க மாடத்துல, அப்பதான் அந்த ப்ளூ கலர் அந்த புறா இருக்கு. அந்த புறாவை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த புறாவை எடுத்துட்டு வந்தா அந்த புறா உடம்புல வந்து குண்டூசியால குத்தப்பட்டிருக்கு. அந்த புறாக்கு உயிர் மட்டும் இருக்கு, ஆனா பறக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அந்த புறாவுடைய உடம்புல குண்டூசி குத்தப்பட்டிருக்கு. குண்டூசி குத்தப்பட்ட அந்த புறாவால பறக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த புறாக்கு என்னென்னலாம் செய்தோ அதெல்லாம் தஞ்சாவூர் மகாராஜாக்கு அப்படியே செய்யுது. அப்போ அந்த செய்வினைய புறா மூலியமா இவங்க வச்சிருக்க, அந்த செய்வினைய புறா மூலியமா இவங்க வச்சிருக்க, அந்த செய்வினைய புறா மூலியமா இவங்க வச்சிருக்காங்க. வச்சிருந்தோம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு ஷாவுல் ஹமீத் நாயகம் அவங்க முபாரக்கான ஹாத்த கையால ஒவ்வொரு பின்னா எடுக்கிறாங்க. எடுக்க எடுக்க புறாக்கு ஷிஃபா ஆயிடுச்சு, ராஜாக்கு மகாராஜாக்கும் எல்லாமே ஷிஃபா ஆயிடுச்சு. எப்படி சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரும் பரக்கத்தை கொண்டு அந்த அல்லாஹு தஆலா அவங்க மூலியமா ஷிஃபா கொடுத்துட்டான். அந்த பின் எடுத்தோடனே ராஜாக்கும் எல்லாம் நல்லா போயிடுச்சு. நல்லா போனதுக்கு பிறகு ராஜா உடனே ஷாவுல் ஹமீத் நாயகத்துடைய காலில் உழுவுறான். அப்போ குணப்படுத்திட்டாராம். இப்படி குணப்படுத்தின உடனே என்ன சொல்றாருன்னா, இது போன்ற நிலையில யாரும் கேள்வி கேட்க கூடாதுல்ல, அவர் இது குறித்து மக்கள் எதிர்கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காகவே மறைமுகமா ஒன்றை சொல்றாரு. இது போன்ற குணமாகக்கூடிய நேரத்துல மனிதர்கள், இது போன்ற பாதிப்புக்குரிய நேரத்துல மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் அவர்கள் பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. பாதிப்பெல்லாம் அவர்களுக்கு குணமாகிவிட்டா அவர்கள் எதிர்கேள்வி கேட்கக்கூடியவர்களா மாறிடுவாங்க. அதில் வந்து இணை வைக்கிறதெல்லாம் பாவம், சிறுக்கு பாதம், பித்தத் பாவம், இப்படியெல்லாம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதில் வசனம் இருக்கா, இதில் வசனம் இருக்கா என்றெல்லாம் எதிர்கேள்வி கேட்டுருவாங்க. இப்படி நீ கேட்காதன்றதுக்கு தான் அவர் சொல்ல வர்றார். அதை இப்படி கேட்டக்கூடாது. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், நான் என்ன கட்டுக்கதைகளை நான் சொன்னாலும் நீங்கள் அதை எதிர்கேள்வி என்ற இடத்துல கேட்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை மறைமுகமாக அதில் சொல்லிட்டு அவர் இப்படி மகாராஜா அவர் எதிர்கேள்வி கேட்குறார். பாதிக்கப்படும் போது கேட்கல, அவருக்கு குணமானால் போதும் என்ற நிலையில் இருந்தார். பாதிப்பு குணமடைந்த உடனே அவர் வந்து ஷாவுல் ஹமீத் பாதுஷா சூஃபி அவர்களிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கேள்வி கேட்கிறாரா, நீங்க வந்து இப்படி அல்லாஹ் தாலாவுடைய அருளை பெற்றவராக, பெரிய அளவுக்கு பாக்கியம் பொறிந்தவராக நீங்க இருக்கிறீங்களே, இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்துல என்னதான் இருக்கு, என்ன தேவை இருக்கு, என்ன இருக்கு, இப்படி ரொம்ப பாக்கியம் இருந்த ரொம்ப அதிசயமான மனிதரா இருக்கிறீங்களே, இப்படி இருக்கிறவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் என்ன இருக்கு உங்களுக்கு, இப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பாதுஷா என்ன சொன்னாராம், ஷாவுல் ஹமீத் பாதுஷா என்ன சொன்னாராம், சிரித்து கொண்டே, இதையெல்லாம் நான் வந்து அல்லாஹ்வுடைய ஃபக்கீரா இருக்கேன், நான் அல்லாஹ்வுடைய ஃபக்கீராக இருக்கிறதுனால நான் வந்து இதை யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேங்கிறாராம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, சொல்ல மாட்டேன்னா சொல்லாம உறுதியா இருக்கணும்ல, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன சொல்றாராம், அவரே வந்து சொல்றாராம், நான் அல்லாஹ்வுடைய ஃபக்கீரா இருக்கிறேன், எனக்கு என்னன்னு சொல்லி கேட்குறீங்களே, உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குன்ட்டு என்னத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னு கேட்குறீங்களே, நீ யார், நீ யாருன்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கிறான். மகாராஜாவை பார்த்து கேட்கிறான், நீ வந்து தஞ்சாவூர்லயே பெரிய மகாராஜா பாதுஷாவா இருக்க, பாதுஷானா
மிகப்பெரிய ஒரு நபர், மகாராஜா. ஃபக்கீர் என்பவர் அடிமை, ரொம்ப கீழ் நிலையில இருக்கக்கூடிய ஒரு, நான் வந்து அல்லாஹ்வுடைய ஃபக்கீர், நான் கீழ் நிலையில இருக்கிறவன், ஆனால் எனக்கு இந்த உலகத்துல என்னன்னு கேட்டிய, என்னத்தை அனுபவிச்சிட்டேனு, இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட நிலையில இருக்க, என்னுடைய காலடியில நீ கிடக்குற. அப்போ ஒரு காலில் வந்து விழுந்துட்டாராம், காலில் விழுந்ததுனால அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ வந்து, நீ தான் உலகம், நீ தான் இந்த துன்யா, இந்த துன்யாவே என்னுடைய காலடியில் கிடக்குதே என்று அவர் சொல்றார். எனக்கு வேற என்ன இருக்கும், துன்யாவே என்னுடைய காலடி அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு சொல்றாருன்றத அதுல பதிவு பண்றாங்க. எப்படி ஷாவுல் மீ நாயகம் ஒரு சூஃபி ஃபகீர், அல் ஃபக்ரு ஃபக்ரி வல் ஃபக்ரு மின்னி. ஷாவுல் மீ நாயகம் ஒரு ஃபக்கீர், அல்லாஹ்வுடைய ஃபக்கீர் சூஃபி. அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க தஞ்சாவூர் மகாராஜா காலில் விழுகிறான். காலில் விழுந்ததுக்கு அப்புறம் நோய் நொடியில் இருக்க சொல்ல என்ன சொன்னால், எனக்கு எப்படியாவது யாராவது ஷிஃபாவை ஆக்கிடுங்க என்று சொன்னான். மனுஷன் என்றைக்குமே ஒரு இன்சானும் கவலையோடு இருக்கும் பொழுது துவா செய்யுங்கன்னு சொல்லுவான். நல்ல உடம்புலாம் சதுர ஆஃபியை தோந்தவொடனே கேள்வி கேட்பான், குரானில் இந்த ஆயத்து ரைட்டா, அந்த ஆயத்து கரெக்டா, இது ஷிர்க், இது பிதாத்துன்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் வந்து பீமாரி உடம்பு சரியில்லைங்க சொல்ல, அல்மதத் அல்மதத் யாஹோஸ் மஹையுதீன் உழுவான், அது வரைக்கும் கேள்வி கேட்பான். அதே மாதிரி ராஜாக்கு எல்லாம் நல்லா பண்ணோம்னா ராஜா கேள்வி கேட்கிறான் ஷாவுல் மீ பாஷாட்ட. உங்களுக்கு அல்லாஹு தாலா உழவு பெரிய நியமத்தை, உழவு பெரிய தக்குவா உங்களுக்கு கொடுத்துருக்கான், உழவு பெரிய பறக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கான். இவ்வளவு பெரிய பறக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க துனியால என்னத்தை கண்டீங்க, துனியால என்ன நீங்க சுகத்தை கண்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த தஞ்சாவூர் மகாராஜா பாஷா நாயகத்திட்ட கேட்கிறான். ஷாவுல் மீ பாஷா நாயகத்திட்ட தஞ்சாவூர் மகாராஜா, இவ்வளவு பெரிய சக்தியை வச்சுக்கிட்டு நீங்க என்னத்தை கண்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த தஞ்சாவூர் மகாராஜா கேட்கிறான். அதுக்கு ஷாவுல் மீ நாயகம் வந்து சிரிச்சாங்க, நான் வந்து அல்லாஹ்வுடைய ஃபக்கீர், நான் என்னத்தை கண்டேங்கிறத உன்ட்ட நான் சொல்ல முடியாது, உன்ட்ட சொன்னாலும் உனக்கு அது புரியாது சொல்லிட்டு ஷாவுல் மீ நாயகம் சொன்னாங்க, நீங்க என்னத்தை தான் உலகத்தில் கண்டீங்கன்றாங்க. அதோட ஷாவுல் மீ பாஷா நாயகம் சொன்னாங்க, நீ யாரு, இந்த தஞ்சாவூருடைய இந்த துனியாவுடைய பாதுஷா, துனியாவுடைய பாதுஷா, துனியால உயர்ந்த பதவிங்கிறது அரசர் பதவி, அரசனா தானே இருக்க முடியும், அரசனுக்கு கீழே சொல்ல போனா அரசனுக்கு அப்புறம் ஆண்டி, ஒன்னு அரசன் பாதுஷா வாக்கினு இல்லாட்டி ஃபக்கீர் ஆக்கினு. பாதுஷாக்கு கீழே யாருப்பா, ஃபக்கீர் தான் டாப் மோஸ்ட் பாதுஷா, ரொம்ப கீழே போனா ஃபக்கீர். நான் வந்து அல்லாஹ்வுடைய ஃபக்கீர், நீ துனியாவுடைய பாதுஷா, துனியாவுடைய பாதுஷா இந்த ஃபக்கீருடைய காலடியில கீழே உட்காந்துருக்கா, அப்ப துனியாவே நீ தான், துனியா எங்க உட்காந்துருக்கு, என் காலடியில துனியா உட்காந்துருக்கு. அல்லாஹு தாலா இதை எனக்கு காமிச்சான், துனியால என்னத்தை கண்டன்னு நீ கேட்டீல, அந்த துனியாவுடைய அரசனை என் காலடியில அல்லாஹு தாலா கிடக்க வச்சுக்கிறான். இதுதான் சூஃபியாக்களுடைய வாழ்க்கை, இதுதான் சூஃபியாக்களுடைய வாழ்க்கை. இதுல இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னா, சூனியம் குறித்து ஒன்று சொல்றாங்க, அடுத்த நிலையில ஒரு மனிதருடைய காலில் விழுகிறது குறித்து மகாராஜா வந்து இவருடைய காலில் விழுந்து கிடக்கிறாராம், விழுந்து கிடப்பதை ஆமோதித்து கொண்டு அவர் அதில் வந்து அவர் காலடியிலே கிடப்பதாக சொல்கிறாங்க. காலடியிலே கிடப்பதை சொல்லும்போது காலில் விழுகிறத அனுமதிக்கலாமா முதல்ல, இது இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்குதா, அதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ முதல்ல சூனியத்தை பார்ப்போம். இந்த சூனியம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நம்மளுக்கு என்ன கற்றுத்தருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்வாக இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களுக்கு சொல்றாங்க, அழித்தொழிக்கக்கூடிய ஏழு பாவங்கள் பற்றி நான் உங்களிடத்துல நான் சொல்லவா என்று கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அதை சொல்லுங்களேன், ஏனென்றால் அது போன்ற அந்த பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் விரும்புவாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதையேனும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால், நன்மையான விஷயங்களாக இருந்தால் அதில் ஆர்வமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க, அதே தீமையான விஷயமாக இருந்தால் அதிலிருந்து விலகி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் கேட்குறாங்க. கேட்கும்போது அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கவே கூடாது, அது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறாங்க. சூனியம் செய்வது இருக்குல்ல, சூனியம் செய்வதும் அழித்தொழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம். சூனியம் செய்வதென்றால் சூனியம் செய்வது இருக்குதானே அப்படின்னு சில பேர் வாதிடுறாங்க. சூனியம் செய்வது என்பது அந்த அது போன்ற நம்பிக்கையை
நாம் ஏற்றுக்கொள்றமே அதுவே பெரிய பாவம். நியாயமின்றி கொல்லக்கூடாது. புனிதப்படுத்திய எந்த ஒரு உயிரையும் நியாயமின்றி கொல்லக்கூடாது. வட்டியை உண்ணக்கூடாது. அனாதையின் சொத்துக்களை அநியாயமாக திங்கக்கூடாது. போரின் போது புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லக்கூடாது. இவை அனைத்துமே அழித்தொழிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் சூனியத்தை இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு பெரும் பாவங்களாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சூனியம் குறித்து இன்னைக்கு வாதிடுறாங்கல்ல, சூனியம் குறித்து வாதிடக்கூடிய, சூனியம் குறித்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சூனியத்தில் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே ஜமாத் சார்பாக சில வருடங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு சவாலே நம்ம விட்டோம். இந்த சூனியத்தினால் நீங்கள் சூனியத்தை நம்புறீங்க, சூனியத்தை ஏற்றுக்கொள்கிறீங்க, சூனியம் எங்களால் வைக்க முடியும் எடுக்க முடியும்னு சொல்கிறீங்கல்ல, இப்படிப்பட்டவர்கள் யார் வேண்டுமானாலும் அணுகுங்க, இதற்காக எங்களுக்கு உங்களுடைய சூனியத்தின் மூலமாக எந்த ஒரு புற சாதனமும் இல்லாமல் நீங்கள் எங்களை முடக்கிவிட்டால், நீங்கள் எங்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படுத்தி விட்டால் நாங்கள் 50 லட்சம் தரோன்னு சொன்னோம், 1 கோடி தரோன்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் யாராவது அதனால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடிஞ்சிருக்கா? இந்த சூனியத்துக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோமே, அப்படிப்பட்டவர்களுக்கு யாருக்காவது அதன் மூலமாக ஒரு சூனியத்தை வைக்க முடிஞ்சிருக்கா? அப்போ இந்த சூனியம் என்பது அப்பட்டமான ஒரு பொய் தான். இதை வைத்து கொண்டு தான் சில பேர் பிழப்பு நடத்துகிறாங்க. இந்த வீடியோவில் பேசக்கூடியவர் கூட என்னென்னா, இதையெல்லாம் இந்த மாதிரியான கட்டுக்கதையெல்லாம் கட்டவிழ்த்து விட்டு இதே போன்ற அந்த சூஃபியை எப்படி சாகுலமீது பாதிசாவை மதிக்க வேண்டுமோ அதே போன்று தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற செயல்களில் இது போன்ற கட்டுக்கதையெல்லாம் அவிழ்த்து விட்டு இன்றைக்கி அவருடைய அந்த தர்காவில் இருக்கக்கூடிய, நாகூர் தர்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வழங்குறாங்க. எதுக்காகனா அவருக்கு அந்தஸ்து கொடுப்பதை போல எங்களுக்கும், நாங்களும் சூஃபி தான், எங்களுக்கும் நீங்கள் அந்தஸ்தை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த நிலையில் இவங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ப முடியாது. இன்றைக்கும் நாம் சொல்கிறோம் இதே சூனியம் என்பது இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய காலம் முழுவதும் சொல்லுவோம். அது ஒருபோதும் சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த சவாலை விடுறோம். உங்களால் ஒருபோதும் வெல்ல முடியாது. அப்போ சூனியம் என்பது அப்பட்டமான பொய், இதை நம்பக்கூடாது என்பது தான் இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்வாக இருக்கிறது. அதே போன்று அவர் அந்த சூஃபி என்று சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய பரக்கத் பெற்றவர், அந்த மகாராஜா தன்னுடைய காலடியில் விழுந்து கிடந்ததை ஆமோதித்து கொண்டு இருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு இணை கற்பித்தலின் உச்சத்தில் இருக்கிறாங்க பாருங்க. சிரம்பணிவது யாருக்கு உண்டானது? சிரம்பணிவது என்பது அல்லாவுக்கு மட்டும் உண்டது, வேற யாருக்குமே சிரம்பணிய கூடாது. அல்லாவின் தூதர் அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறாங்க, இந்த மக்களிடத்துல நம்பிக்கை பெற்றவராக இருக்கிறாங்க, நற்குணவாதிகளாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய நபராகவும் அல்லாவின் தூதர் அவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாவின் தூதர் அவர்களை சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க. ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நான் வந்து ஹியாரா என்னும் நகருக்கு சென்றேன். அந்த நகருக்கு செல்லும்போது அந்த மன்னரிடத்துல அந்த மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவருடைய காலில் விழுகக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதை நான் பார்த்து என்ன நினைத்தேன் என்றால், இதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர் யார் என்றால் அல்லாவின் தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய என் மனசில் எண்ணிட்டு நான் வந்து அல்லாவின் தூதர் இடத்துல அனுமதி கேட்டேன். அல்லாவின் தூதரே, மன்னரு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு மன்னருக்கு வந்து காலில் விழுகக்கூடிய நிலையை பார்க்குறேன், அதற்கு தகுதியானவர்னா நீங்கள் தான், அதனால் நீங்கள் எங்களுக்கு அனுமதியை கொடுங்கன்னு கேட்குறாங்க அறியாமையில். அல்லாவின் தூதர் அவர்கள் உடனே மறுக்கிறாங்க, இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, சிரம்பணிவது என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் சிரம்பணிய வேண்டும் என்று அல்லாவின் தூதர்வர்கள் சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க. மார்க்க நெறியை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் அந்த பாதுஷா என்பவர் என்ன சொல்லியிருக்கணும், என்னுடைய காலில் நீ விழுகக்கூடாது, இது சிரம்பணிவது என்ப அல்லாவுக்கு மட்டும்தான் நான் அப்படின்னு அவர் மறுத்து நிற்கணுமா இல்லையா? அந்த இடத்துல சிரம்பணிவதை ஆமோதித்து கொண்டு அந்த இடத்துல இருந்ததாக அவர் சொல்றாருன்னா, இதுவே எப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான ஒரு கட்டுக்கதைகளாக இருக்கு. ஒன்று, அந்த நிலையை அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் செய்திருந்தார்கள் என்றால் எவ்வளோ பெரிய பாவமாக இருக்குது. இப்போ இது போன்ற பாவங்களை எல்லாம்
நாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. அப்ப காலில் விழுகக்கூடிய இந்த நிலையும் மார்க்கத்தில் இல்லை. அதே போன்று சூனியம் என்பதும் அப்பட்டமான பொய். இது அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை அநியாயத்திற்கு ஏமாற்றக்கூடியதற்கு, இதை வைத்து பிழப்பு நடத்துவதற்கு, இதை வைத்து வயிறு வளர்ப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான செயல் என்பது ஆகுமே தவிர, இது மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இதை மார்க்கம் கடுமையாக எதிர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களில் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து செயல்படக்கூடியவர்களாக, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அறியாமைகளும் தீர்வுகளும் என்ற